ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டேலண்ட் எக்ஸ்பிரஸ் நாங்கள் வந்து பேசுகிறேன். இப்போ இந்த ஃபேஸ்புக் சீரீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட் சீரீஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸை சர்ச் பண்ணுறது, தென் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் எப்படி அக்செப்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபேஸ்புக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐடி பேஸ் பண்ணி தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். அது வந்து ஃபோன் நம்பரோ காண்டாக்டோ கிடையாது. அவங்களோட ஃபேஸ்புக் ஐடி யூஸ் பண்ணி அவங்களோட நேம் ஃபேஸ்புக் ஐடி நேம் தெரிஞ்சாலே அவங்கள நம்மளால் சேட் பண்ண முடியும். ஸோ நம்ம டைரெக்டாக இதை எப்படி நம்ம ஐடி வந்து எப்படி அவங்களோட ஐடி நம்ம செக் பண்ணுறதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டீட்டெயிலாக போகலாம். இப்போ அதுக்கு வந்து உங்களோட ஃப்ரெண்ட் இப்போ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ஐடி வந்து கேட்டுக்கோங்க. சரி, கேட்டுக்கிட்டு அவங்களோட ஐடி நேமை இங்கே டைப் பண்ணணும். சர்ச்சில் மேலே வந்து சர்ச் இருக்கா, இந்த சர்ச்சை கிளிக் பண்ணிவிட்டு டைப் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு நேம் டைப் பண்ணுறேன் பாருங்கள், நான் விஜய்னு டைப் பண்ணுறேன். விஜய்னு டைப் பண்ணோன்னே நிறைய விஜய் வரும். பாண்டிச்சேரி தமிழ்நாட்டில் உள்ள நிறைய விஜய்லாம் யார் நேம் வச்சிருக்கோம் அவங்களோட ப்ரொஃபைல் எல்லாமே வரும். அதனால் அவங்களோட ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ரெண்டு நேமுமே டைப் பண்ணால் தான் அவங்களோட ப்ரொஃபைல் என்டையர் ப்ரொஃபைல் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். நான் இப்போ வெறும் விஜய் மட்டும் டைப் பண்ணுறேன், இந்த எத்தனை விஜய் வராங்கன்னு பாருங்கள். இதில் அவங்கள எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட அபோட்டு நம்மளுக்கு டேட்டா ரீட் பண்ண பாருங்கள். இதில் வந்து விஜய் விஜய்கே ப்ரொஃபைல் டாட் பாண்டிச்சேரின்னு வந்து ஆல்ரெடி என்னோட பிரதர் அவனுடைய இது வந்து ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால சென்ட் மெசேஜ் அப்படின்னு வருது. இந்த இடத்துல அவன் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டாக இல்லைன்னா ரெக்வஸ்ட்னு வரும் பாருங்கள். விஜய் விஜய் டாட் கொச்சி இந்தியா சென்ட் மெசேஜ். இவங்களும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. சஞ்சய் விஜயகுமார் இவங்களும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் வரவங்க கிட்ட கீழே ஃப்ரெண்ட் சென்ட் மெசேஜ் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெசேஞ்சரில் ஓப்பன் ஆகும். ஸோ மெசஞ்சர் பற்றி வீடியோ நம்ம தனியாக பார்ப்போம். இவங்களும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்க, அதனால கேன்சல் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு வருது. இவங்களும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல தான் இருக்காங்க. Actor Vijay verified. Vijay said the batting. Vijay and a variant star. Group dot 91. இது நிறைய குரூப்ஸ் அதெல்லாம் வருது. இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. சோ இதுல வந்து இப்போ நமக்கு தெரியாத ஒருத்தவங்களுக்கு ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்கணும்னு பாப்போம். இப்போ நான் இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதை கேன்சல் பண்ணுறேன் பாரு, ரெக்வஸ்ட் கேன்சல் பண்ணி உங்களுக்கு திருப்பி கொடுக்குறேன். இப்போ ஆட் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னு வரும். இப்போ அவங்களோட ரெக்வஸ்ட் கேன்சல் பண்ணியாச்சு, நம்ம திருப்பி கொடுத்தோன்னா அவங்களுக்கு ரெக்வஸ்ட் போய் உட்காந்துரும். இப்போ அவங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்தோன்னே அவங்களோட ப்ரொஃபைல் நம்ம என்னென்ன பார்க்க முடியுன்றத பார்ப்போம் பாருங்க. இப்போ இவங்களுக்கு தான் நம்ம ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம். விஷுவல் விஜய் விஷுவலிட்டி அவங்களோட ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் காட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சர்லாம் காட்டும். அவங்களோட ப்ரைவேசி பொறுத்து நம்ம ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் ப்ரொஃபைல் நம்ம எப்படிலாம் ப்ரைவேசி பண்ணுறது, அவங்க ப்ரைவேசி என்ன பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம காட்டும். இப்போ நம்ம பார்க்கறது ஒரு பப்ளிக், அதாவது அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஒரு பப்ளிக். ஸோ இப்போ நம்ம பப்ளிக் பார்த்தா அவங்க என்னென்ன ப்ரைவேசி வச்சுருக்காங்கன்னு செக் பண்ணுவோம். கவர் ஃபோட்டோ இருக்கு விஜய் விஷுவல். இதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்கம் போல உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் தான் காட்டும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வச்சிருக்காங்க, யார் வேணாலும் லைக் பண்ணலாம், யார் வேணாலும் கமெண்ட் பண்ணலாம், யார் வேணாலும் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து லைக் பண்ணலாம், லைக்கும் பண்ணலாம் கமெண்டும் பண்ணலாம். அவங்க அந்த மாதிரி பப்ளிக்கில் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா கவர் ஃபோட்டோ ப்ரொஃபைல் பிக்சரு விஜய் விஷுவல் கேன்சல் ரிக்வஸ்ட் நான் ஆல்ரெடி ரிக்வஸ்ட் கொடுத்துருக்கேன். மெசேஜ் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட மெசஞ்சரில் ஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணாதான் மெசஞ்சரில் பண்ண முடியுன்றதுலாம் கிடையாது. ஸோ நம்ம டேரெக்டாகவே மெசேஜ் பண்ணிக்கலாம். இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெசஞ்சர் ஆப் இருந்துச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு டேரெக்டாக டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிக்க முடியும்.
மோர் பட்டன், மோர் குத்தினா அவங்க பற்றின டீடைல்ஸ் வரும். சென்ட் மை ப்ரைவேட் மெசேஜ், இதுதான் வந்து இது வந்து பிகினிங்காக நீங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்குறீங்கன்னா சென்ட் ஏ ப்ரைவேட் மெசேஜ், இதில் கிளிக் பண்ணி ஒரு ஹாய் கொடுத்து சென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஞ்சரில் போய் உட்காந்துருந்த மெசேஜ். நான் ஜென்ரலாக ஒரு ஹாய் கொடுத்து பார்க்குறேன் பாருங்க. சென்ட் ஏ ப்ரைவேட் மெசேஜ் கொடுத்துட்டு ஒரு ஹாய் கொடுக்குறேன். கொடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் சென்டாகிடும். இப்போ இந்த மெசேஜ் எங்கே போய் உட்காருன்றது பார்ப்போம். இல்லை மெசேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா மெசஞ்சர் லைட் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதில் ஓப்பன் ஆகுது பாருங்கள். இப்போ அவரோட அக்கௌண்ட் வந்துருச்சு, மெசஞ்சரோட அக்கௌண்ட் வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் கொடுத்த ஹாய் வந்து அவருக்கு போயிடுச்சு. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி அவனுக்கு வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். 7:06 PM நான் அவருக்கு மெசேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ இது வந்து மெசஞ்சரோட ஒரு பிக்சர். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் டீம் லீடர் ஆஃப் செம்பகா காஸ் சுசுகி. இதெல்லாம் பப்ளிக்கா கொடுத்துருக்காங்க. மேரிட் டு ராகினி, அவங்க வந்து மேரிட் பண்ணிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் காட்டும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் வந்து நம்ம காட்டல. அவங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட் வந்து சில பேர் வந்து பப்ளிக்ல வச்சிருப்பாங்க, இது வந்து காட்டல. ஸோ அவங்களோட போஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். அவனோட இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைக் பார்த்துக்க முடியும், பட் ஷேர் பண்ண முடியாது. பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டை எப்படி அக்செப்ட் பண்ணுறது பற்றின வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு உங்களோட நோட்டிஃபிகேஷன் மேலே நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் காட்டும், அது உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வந்து சென்ட் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட்டு நான் ஆல்ரெடி கன்ஃபார்ம் பண்ணிடுறேன், கன்ஃபார்ம்டுன்னு வருது. அப்படி இல்லைனா கன்ஃபார்ம் அப்படின்னு வரும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். உங்களோட ரெக்வஸ்ட்டில் அவங்களோட ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா சொல்லுங்கள். அப்படி புரியலனா நீங்கள் திரும்பவும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதோட பார்ட் 2 வந்து இருக்குது. இந்த ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்லேயே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம் ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு, அதுலேயும் போய்ட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், கீழே பீப்புள் யுவர் மெயின் ஓ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் வந்து இதுலேயும் நம்ம போயிட்டு ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ஆல்ரெடி நான் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், கேன்சல் அப்படின்னு வருது. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணி திரும்ப ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் பாருங்கள், ஆட் ஃப்ரெண்ட் அப்படின்னு வரும். அது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்வஸ்ட் சென்ட் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் இந்த பெண்டிங் ரெக்வஸ்ட்டாக வரும். அதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் சேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மெசேஜ் ஆப்ஷனில் போய்ட்டு சேட் பண்ணிக்கலாம், எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களோட ஃபோட்டோ ஃபேஸ்புக்குன்றது இதுதான் முக்கியமாக வந்து ஃபோட்டோவுக்கு, அவங்களோட போடுற ஃபோட்டோஸ் அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். அதுதான் ஃபேஸ்புக்கோட முதல் நோக்கம். ரெண்டாவது நோக்கம் தான் அவங்களுக்கு ப்ரைவஸாக நம்ம மெசேஜ் பண்ணுறது எல்லாமே. இதோட ஃபர்ஸ்டிங் வந்து அவங்களுடைய ஃபோட்டோவுக்கோ அவங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.